இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஸோ குடும்பமாக சேர்ந்து வந்து ஒரு எங்கள் தம்பி கொஞ்சம் வேலை தாங்கலாம், எங்கள் தம்பி கொஞ்சம் வேலை தாங்கலாம், என் குழந்தைனு கொஞ்சம் வேலை தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டாங்க. பிகாம்லாம் முடிச்சுட்டு தான் எம்காம் படிக்கிறார், ஒன்று இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் படிக்கல. ஸோ ஆல்ரெடி ஒரு டிகிரியை கையில் வச்சுக்கிட்டு ஆனாலும் வந்து நான் டேபிள் தொடச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியத்தோடு வாழ்கிற ஒரு ஆளை, அதுவும் வந்து இல்லைனா பில்லு போட்டு தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்க ஒரு நபரை இப்போ தான் முதல் தடவையே பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து தேடிட்டேன், நிறைய வேலை தேடினாங்க, தேடி எனக்கு படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்கல, அதனால நான் வேறு வழி இல்லாமல் வந்து இந்த தொழிலை பார்க்குறேன், இந்த ஆட்டோ ஓட்டுறேன், இந்த கார் ஓட்டுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே மதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நம்மளால் அதெல்லாம் ட்ரையே பண்ணல, நம்ம படித்து பிகாம் படித்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு மனதைரியத்தோட முடிவு பண்ணிட்டாரு. அதனால இப்போ அவர் வந்து ஜனார்த்தனோட வேலை பார்க்கற போறாரு. இதுக்கு நடுவில் ஐஸ்வர்யா வேற என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு பேங்க் கட்டி கொடுங்க நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி, என்கிட்டலாம் இப்படி ஒரு கடை இருந்துச்சுன்னா நான் பேசாமல் ஜாலியாக நடத்திக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ கடனா வந்து ஆல்ரெடி ஜாமா அதுவாக வந்து சேர்ந்துட்டே இருக்கு, இவங்களாம் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற அவங்க சைடில் தனியாக காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஜனார்த்தனை நல்லா வாட்டி வதச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனால் வந்து அவர் தான் வீடெல்லாம் கொடுத்தாருங்கனால இங்கே தலை குனிஞ்சு நின்னதுக்கப்புறமா சரி போனால் போகுது, எல்லோரும் சொன்னாங்கனால வேலை தரேன், ஆனால் ஒழுங்காக நடந்துக்க இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கழுவி கழுவி ஊற்ற போகிறார். அப்பப்போ ஒழுங்காக இந்த வேலை கூட தெரில, இந்த வேலை கூட தெரில, வாய் மட்டும் அவ்வளோ என்ன நீளமாக பேசுகிற அப்படின்னு திட்ட போகிறாரு. திட்ட வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே கிட்டத்தட்ட அழுதே அழுதுகிட்டு தான் வந்து வேலை செய்ய போகிறாரு நம்ம கண்ணனும். அடிக்கிறது மட்டும் தயவு செஞ்சு வேணான்னு தோணுது, ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த அடிக்கிறதுலாம் தெரியும், ரெண்டு மூணு தடவை கண்ணை அறவாங்கிறாரு. ஸோ இந்த தடவை அப்படிலாம் இல்லாமல் வெறுமனே சோகமாக மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு என்ன நடக்க போகுது கதை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த கண்ணன் வேலைக்கு தேடி போனது அப்புறம் அது ஃபேமிலியில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வேலைக்கு தேடி போனதை வச்சு தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனைலாம் அடுத்த வாரத்தில் நடக்க போகுது, பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த கதை இப்போ எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.